இது வெட்டி பேச்சு இருந்தாலும் வியூஸ் போச்சு. மக்களே வாங்க, நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செம்ம மேரேஜ். ஆமாங்க, யாரும் இல்லை, நம்ம ராஜ்பிரியன் லுங்கி பாய்ஸோட கல்யாணத்தில் தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ நம்ம ஊரில் காது குத்தோ கல்யாணமோ எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா கட் அவுட்டுக்கு பஞ்சமே இருக்குது. அதே போல் தாங்க இங்கே செம்மையாக இருந்துச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கட் அவுட், ஃபேமிலி கட் அவுட்னு சொல்லிட்டு வகை வகையாக தனித்தனியாக செம்ம பஞ்ச் டயலாக்லாம் எழுதி வச்சு சூப்பராக நட்டு வச்சுருந்தாங்க. அப்படியே உள்ள போனா நம்ம ராஜ்பிரியா, இது இதெல்லாம் நடக்குமா நினைச்சேன், நடந்துருச்சு நடந்துருச்சு. ஸோ அப்படி ஒரு மைண்ட் வாய்ஸ்ல மனசுல நினைச்சுக்கிட்டு நம்ம வெக்கத்தோட ராஜ்பிரியன் அழகா ஸ்டேஜ்ல நின்றுட்டு இருந்தாரு. உண்மையாலுமே அந்த ஜோடி பொருத்தத்துலேருந்து எல்லாமே, அந்த மனவரை செட்டப் எல்லாமே பக்காவா பொருந்துச்சுங்க. அது மட்டும் இல்லைங்க, அங்க வந்திருந்த ஃபேமிலி பாத்தீங்கன்னா ஃபுல்லா அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே என்கேஜா அந்த மண்டபத்தை வச்சிருந்தாங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஃபேமிலி. சூப்பராக போயிட்டு இருந்தது கல்யாணம். அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபி செக்ஷன் கீழே போயிட்டு இருக்கு. அவங்க யாரும் இல்லைங்க, நம்ம ஜெகா வயசு சிஸ்டர் தான். ஸோ ஒரு குட்டி பாப்பா வந்து செல்ஃபி எடுக்கணும்னு சொன்னாலும் செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்க. சரி வாங்க, நம்ம திரும்பியும் மேலே போகலாம். ஏன்னா நம்ம இந்த அழகை பார்த்தே ஆகணும். ராஜ்பிரியன் வெக்கப்படுறத நீங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். உண்மையாலுமே அது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும். ஆனால் நீ என்னையா வெக்கப்படுற, வெக்கப்பட வேண்டியது நான் தான் சொல்லிட்டு பொண்ணு அங்கே வெக்கப்பட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே ஃபங்க்ஷன் வந்து சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. ஒருத்தர் ஒருத்தர் கண்ணாலேயே பேசிக்கிறாங்க. ஸோ அதை என்னோட பேக்ரவுண்ட் வாய்ஸ்லாம் நான் கிடைக்க விரும்பலை. அப்படியே ஒரு மைல்டு மியூசிக்கோட வீடியோக்குள்ளே போடலாம், தொடர்ந்து பாருங்கள். ஏன்னா பின்னாடி ராஜ்பிரியன் வேற லெவலில் ஃபன் பண்ணிட்டுருக்காரு, மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ தாலி கட்டினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க இருவருமே அப்படியே கீழே நடந்து ஒரு கேட்வாக்கு, அதுவும் அந்த கூட்டத்துக்குள்ளே பூந்து வராங்க. ஆனால் அங்கே இருக்க எல்லா ரிலேட்டிவ்ஸும் எல்லாம் வந்திருக்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. இது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தோனி வேர்ல்டு கப் ஃபைனலில் ஜெயித்ததுக்கப்புறம் அந்த கிரவுண்டுக்குள்ளே நடந்து வருவார் பார்த்தீங்களா, ஆடியன்ஸுக்கு கை காட்டு. அது மாதிரி ஒரு ராஜன் நடையில் நம்ம ராஜ்பிரியன் வந்துக்கிட்டு இருக்காரு, அப்படி கெத்தாக போகிறாங்க. ஸோ எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துட்டு கேப்பில் என்னடா யாரையுமே வரலன்னு இங்கே வந்து பார்த்தா நம்ம பிரதர் ஒருத்தர் நிற்கிறாரு. ஹாய் வாங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரவேற்போம். இது யாருன்னு உங்களுக்கே தெரியும், தெரியலனா தெரிஞ்சுக்கோங்க. இந்த டீம் யாருன்னா, ஆமாங்க, உங்கள் மாணவன் நம்ம குட்டி புலியோட வந்து இறங்கியிருக்காங்க. அதுவும் பெரிய கிஃப்ட் கையில் வச்சுருக்காரு பாருங்க, ராஜ்பிரியனுக்கான ஒரு கிஃப்ட். அதை மறைச்சி எடுத்துகிட்டு போகிறாரு. நம்ம தலைவன் என்னடா இங்கே வந்து நிப்பாட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம், தம்பி எனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டேன். அப்படியே சிரிச்சுக்கிட்டே தெரியுதுன்னு சொல்லி சொன்னார். அவரை கூட்டிகிட்டு நம்ம வாங்க உள்ளே போவோம், இவங்களோட நிறைய ஃபன் பண்ணலாம் உள்ள. ஸோ உங்கள் மாணவன் சிரித்த முகத்தோடு அப்படியே உள்ளே போகிறாரு. எல்லாத்துக்கும் ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அதுக்குள்ளே மேலே பார்த்தீங்கன்னா நம்ம டீம் என்கேஜாக மேலே வச்சுருக்காங்க, அதாவது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாமே ஃபோட்டோஸ் எடுக்க ஆரம்பித்தாங்க. அவங்க மட்டும் இல்லைங்க, அங்கே வந்து இந்த எல்லா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஃபோட்டோஸ் மாறி மாறி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா நம்ம செலிபிரிட்டிஸ் எல்லாம் உட்காந்து அவங்களுக்குள்ள செல்ஃபிஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஜெகா வைஸ் வந்து குட்டி புளியை ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. தம்பி வந்து வெக்கப்பட்டுக்கிட்டு திரும்பவே மாட்டேன்ட்டார். ஆமாங்க, அவர் வந்து பசங்ககிட்ட தான் பேசுவேன், பொண்ணுங்கள்கிட்டலாம் பேச மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே பக்கத்தில் போனால் அங்கே ஒருத்தவங்க ஜெகா வைஸ் அவங்கள மீட் பண்ணாங்க. அந்த பிரதரை பார்த்தீங்கன்னா செம்ம டேலண்டட் பர்சன்ஸ். அவரை பற்றி சொல்லணும்னா அதுக்கு தனி வீடியோ தேவை. அவங்க ஃபீலிங்ஸ் அண்ட் டேலண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இந்த ஒரு மேரேஜில் அவங்களுக்கு கிடைச்சிது, சூப்பராக போயிட்டுருக்கு. வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணுவோம்.
ஸோ இதை முடிச்சுட்டு மேலே வந்து கிஃப்ட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு போகலான்னு இருந்தோம். ஆனால் நான் போனால் அங்கே வீடியோ எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கீழேருந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். நம்ம பிரதர் வந்து இன்னொருத்தரை பிடிச்சி இழுத்தாரு, இல்லைங்க அவரும் வீடியோ எடுத்து தான் இருக்காரு, ஸோ அவரை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சிரிச்சுக்கிட்டே அங்கே நின்றுக்கிட்டு இருந்தேன். அண்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் நிறைய ஃபோட்டோஸில் வரமாட்டேன், நம்ம வாய்ஸ் மட்டும் தான் வந்துருவோம். ஏன்னா இங்கே கேமராமேன் இல்லை, நான் தான் கேமராமேன். ஸோ அதனால் என்னாட்டி வர முடியாது. அண்ட் இருந்தாலும் இருக்கிற எல்லாத்தையுமே கவர் பண்ணிக்கிட்டு இருந்தேங்க. நம்ம முகத்தை காட்டாமலே போயிடுமான்னு நினச்சிட்டு இருக்கோம்ல, அங்கே இருக்க கேமராமேன் ஒருத்தன்ட்டு நம்ம கேமராவை கொடுத்துட்டு அப்படியே ஒரு செல்ஃபி அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த மேரேஜை வந்து அட்டன் பண்ணது. அது ஒரு ராஜ்பிரியன் ப்ரோ இன்வைட் பண்ணி இங்கே வந்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆமாங்க, இதை காட்டவே மறந்துடுறேன் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு ஆர்கெஸ்ட்ரா டீம், அதாவது பாட்டு பாடுறவங்க அந்த சிஸ்டர் செம்ம அழகாக பாட்டு பாடினாங்க. எல்லாருமே கிட்டாரிஸ்ட்லேருந்து அங்கே பியானோ வாசிலேருந்து எல்லாமே செம்ம வேறு லெவலில் வந்து மியூசிக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அழகான பாடல் இதெல்லாம் நான் காட்டணும்னு நினச்சேன், பட் காட்டினேன் எங்கே நம்ம காப்பிரைட் வந்துருமோன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மியூட் பண்ணிட்டு வழக்கம் போல் நம்ம வாய்ஸை போட்டாச்சு. அப்படியே போயிட்டு இருந்த இடத்துல நம்ம பசங்க, அதாவது ராஜ்பிரியனோட ஃப்ரெண்ட்ஸு, அப்படியெல்லாம் விட முடியாதுப்பா தம்பி வா 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 அப்படின்னு சொல்லி விசிலை போட்டு செம்ம மியூசிக்கை கிளப்பி எப்படியாவது ராஜ்பிரியனை ஆட வைக்கணும்னு சொல்லி அவரை எழுப்பியாச்சு. அப்படியே வழக்கம் போல் நம்ம லுங்கியை தூக்கி ஒரு ஆட்டத்தை போடுங்கன்னு சொல்லிட்டு மியூசிக்கை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. நம்ம ராஜ்பிரியன் கால் சும்மா இருக்குமா, ஆடின கால் என்றைக்கும் அடங்காதுங்க, வாங்க ஆடி பாப்பாவோன்னு சொல்லிட்டு நம்ம பயங்கரமாக ஆடிக்கிட்டு இருந்தாரு. இன்னும் செம்ம ஃபன்னாக போயிட்டு இருக்கு பாருங்க. வளர்ச்சியில வந்து என்னோட தங்கச்சி ரொம்ப சின்னவளா இருந்தாலும் பெருசு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எனக்கு வந்து மீட் பண்ணிட்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதுவும் தம்பியோட மேரேஜ்ல வந்து உன்னை பாப்பன்னு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நீங்க வருவீங்கன்னு எனக்கு நான் எதிர்பார்க்கல. அப்படியா? சும்மா தான் உங்களுக்கு கால் பண்ணேன், நீங்க தான் இங்க வரீங்க. அப்படியா? ஆமா, சும்மா தான் நீங்க பேசிட்டு இருந்தோம். சடனாக ரொம்ப ராஜ்பிரியன் மேரேஜ்னு வந்துட்டு இருக்கோம்னு டக்குனு அப்படி பேசிட்டு வந்தேன். இவன் தான் வீடியோல கலக்கலக்கும் கலக்கான பேச மாட்டான், பேச மாட்டான். ஆக்சுவலாக காலையிலே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு, திரும்பி லஞ்சுக்கு வந்து உக்காந்தாச்சு. லஞ்சு பார்த்தீங்கன்னா கறி விருந்து செம்மையாக போச்சு. அது என்னட்டி வீடியோ எடுக்க முடியாது, பிகாஸ் நம்ம தானே கேமராமேன். வாங்க சாப்பிட்டு அப்படியே திரும்பி மேலே போகலாம். அப்படியே மேலே வந்தோம்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தாங்க மாப்பிள்ளையும் பொண்ணும். சரி இவங்களை லைட்டாக வம்பெடுத்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு மைக்கை கொடுத்து சிஸ்டர்கிட்ட ஒரு ப்ரப்போசல் ஒன்று பண்ண சொல்லலான்னு சொல்லிட்டு போனேன். ஆனால் வந்து அவங்க வெக்கப்படுறாங்க, அவங்க சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே பேசிட்டு பார்ப்பாருங்க. வாய்ப்பில்லை வாய்ப்பில்லைங்க நான் சொல்றேன் ஊரே அடிச்சு ஒரு ஆள் ஆடல ஊரே அடிச்சு ஒரு ஆள் ஆடல
அதாவது சிஸ்டர் வந்து ரொம்ப வெக்கப்படுறாங்க மாப்பிள்ள பக்கத்துல இருக்கிறதுனால.